ஜெயிலர் இந்த பாடல்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு அது வந்துட்டு வெளியிட்டு வெளியானப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது முதல் பாடலே காவாலா அப்படிங்கிற பாட்டிலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க அந்த பாடல்கள் ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதன் பிறகு வெளியே வந்த ஹுக்கும் பாடல் வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் பெருசாக போகிறதுக்கு இந்த பாடல்கள் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டோடைய ரைட்ஸ் வாங்கியிருந்த ஸ்போட்டிஃபை வந்துட்டு இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க இந்தியா நம்பர் ஒன் ஆல்பமா இந்த பாட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு அப்டேட். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா ரெண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சீக்கிரமாகவே மற்ற படங்களுடைய ரெக்கார்டு, அதாவது பொன்னியின் செல்வன் விக்ரம் படத்துடைய ரெக்கார்டு முறியடிக்கப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ட்னர் நம்ம ஆதி, ஹன்சிகா, யோகி பாபு இவங்க எல்லாரும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் டேட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, வர்ற 25ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதியில் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேலே இந்த 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ எத்தனை படங்கள் போஸ்ட்போன் ஆகுதுன்னு தெரிய வரல. தேட்டர்களாக வெளியான டிடி ரிட்டர்ன் இது சந்தானத்துடைய ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மாறனுடைய காமெடி பெரிய அளவுக்கு ரசிக்கப்பட்டுச்சு, ரெடின்ஸ் கிங்ஸ்லாம் வந்துட்டு பெரிய அளவில் ரசிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட டிஜிட்டல் டேட்ஸ் Z5 வாங்கியிருக்கிறாங்க, சீக்கிரமே வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது துல்கர் சல்மான் சூர்யாவோட சேர்ந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சுதா கொங்கராவுடைய காம்போவில் சூர்யா நடித்த படம் சூரரை போற்று, இந்த படத்துக்கு பிறகு சூர்யா, சுதா கொங்கரா, ஜிவி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு படம் பண்ண போகிறாங்க. இதில் துல்கர் சல்மான், அதித்தி சர்மா, அதித்தி சங்கர் நினைக்கிறேன், ஆமாம் நம்ம அதித்தி சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு லீட் ரோலாக பண்ணுறதா சொல்லியிருக்கு.